எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. அண்ணே நல்லா கொஞ்சம் பீட்டு கொஞ்சம் வச்சு மக்களை கொஞ்சம் கையை தட்டி பாட வச்சு கொஞ்ச நேரம் என்னதையாவது செஞ்சு முடிப்போம். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி. ஆமா அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார்.
சமூகம் அது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவ சமூகம் அது அங்கே அவருடனே சந்தோஷமா அவ சமூகம் அதில் அங்கே அவருடனே மகிழ்ந்திடுவே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வா. பாடுங்க இந்த சூழ்நிலை இங்கதான் நல்லா பாடணும். சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை நல்ல கைகளை தட்டி. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. கண்களை மூடி உங்க கைகளை உயர்த்தி இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வே. தெய்வம் எங்களோடு கூட பேசணுமே. நம்முடைய சத்தம் துணிக்கட்டும் நல்ல பிதாவே. ஆமே. எனக்கு கருமையான தெய்வ ஜனமே, இந்த ராத்திரி வேளையிலையும் கொஞ்ச காரியங்களை வேகமாய் சுருக்கமாய் அத்தனை பேருக்கும் புரிகிற விதமாய் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இதை ஆன்லைன் வாயிலாக யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே அநேகர் வெளிதேசங்களிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாய் அவர்களுக்கு பெற்றுக்கொண்ட நன்மைகளை என்னோடு கூட பேசினது என்னை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தினது. நான் பிரயாணத்தில் இருக்கிற பொழுதே சிலர் என்னை தொடர்பு கொண்டார்கள், தங்கள் காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். பிணைப்பட்டது நிமித்தமாய் தன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை அவர்கள் என்னோடு கூட சொல்லி கண்ணீரோடு அதற்காக ஜெபம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இங்கே இருக்கிறவர்களோடு பேசினாரோ இல்லையோ, தெய்வம் கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரோடு பேசினதை அந்த நேரத்தில் என்னால் தெளிவாய் உணர முடிந்தது. ஆகவே இந்த ராத்திரி வேளையிலையும் தெய்வத்தின் ஆவியானவர் தெளிவாய் தீர்க்கமாய் திட்டமாய் உங்களோட கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். சங்கீதம் 91 சங்கீதத்திற்கு நேராய் 1-3 வசனங்களை மீண்டும் இன்றைக்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்க கேட்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, என் அடைக்கலம் நீர், என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன், நான் நம்பி இருக்கிறவர் நீர்தான் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாலாக்கும் கொள்ளை நோக்கும், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான். அப்படி அவன் தங்குகிற பொழுது அவன் தெய்வத்தை நோக்கி சொல்லுகிற வாக்கு தத்தங்களை அங்கே வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி, அவர் என்னுடைய அடைக்கலம் என்று, கோட்டை என்று, நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். அப்பொழுது அவர் எனக்கு என்ன செய்வார் என்றால், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் என்னை தப்புவிப்பார் என்கிற தீர்க்கமான ஒரு வார்த்தையை இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான். அதிலே ஒரு வார்த்தை கன்னி என்கிற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட பேசினேன். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த கன்னியினுடைய காரியங்கள், ஏழு விதமான கன்னிகள் என்கிற வார்த்தைகளை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஏழு விதமான கன்னிகள், அவைகள் என்னவென்று நேற்றைய தினத்தில் வராதவர்களும் கொஞ்சம் புரிய வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தைகளை மாத்திரம் கொஞ்சம் வேகமாய் நீங்கள் அறிந்து கொண்டால், என்னுடைய வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து செல்ல அது ஏதுவாய் இருக்கும். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, முதலாவது வேடனுடைய கண்ணி என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இரண்டாவதாக மரண கண்ணி என்று சங்கீதம் 18:5 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, மூன்றாவதாக மறைவான கண்ணி என்று சொல்லி அதே சங்கீதம் 64 சங்கீதத்தில் 5 வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நான்காவதாய் தேவனுடைய கண்ணி என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுது ஏசாயா 8:14 வசனத்தில், 8:14 வசனத்தில் அது தேவனுடைய கண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை புரட்டுகிற பொழுது 5 துன்மார்க்கனுடைய கண்ணி என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் எரேமியா 5:26 வாக்கியத்தில் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் 1 Timothy 3:16 நேராய் நீங்கள் கண்களை திருப்பி 7 வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது சாத்தானுடைய கண்ணி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய கண்ணி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 7 வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வேத புஸ்தகம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராய் 9 நேராய் 8 வாக்கியத்தை இந்த ராத்திரியிலே வாசிக்க கேட்கலாம். 9:8 வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். 9:8 வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராய் 9:8 நேராய் 8 வசனத்திற்கு நேராய் எப்ராயிமின் காவற்காரர்கள், ஓசியா 9:8 வசனத்திற்கு நேராய் எப்ராயிமின் காவற்காரர் எடுத்து வாசிக்க நாம் கேட்கலாம். எப்ராயிமின் காவற்காரர்கள் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறார்கள். என்னுடைய ஆண்டவர் காவற்காரர்களை குறித்து சொல்லுகிறார். என்னுடைய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை குறித்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனங்கள் கொஞ்சம் ஆழமானவைகள். ஆனால் நான் உங்களுக்கு மேலோட்டமாய் புரிகிற விதமாய் தெளிவாய் சொல்லிக் கொடுத்து இந்த 7 காரியத்தையும் புரியும்படிக்கு நான் சொல்லுகிறேன். என்னுடைய காவற்காரர்கள் என்னோட எதிர்த்து நிற்கிறார்கள். நான் காவலாய் ஏற்படுத்தினவர்கள், என்னால் காவல்காரனாய் உண்டாக்கினவர்கள். வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின ஆண்டவர். வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிற ஆதியாகமம் 3
ஐந்தாவது அதிகாரத்திலே அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை கொண்டு வந்து வைத்தார் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், மனிதனுக்கு காவல் காக்கிற ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த காவல்காரனோ தேவனோட எதிர்த்து நிற்கிறவனாய் இருக்கிறான், தெய்வத்தோட எதிர்த்து நிற்கிறவனாய் இருக்கிறான். ஆகவே காவல்காரன் என்கிற ஒரு சப்ஜெக்ட்ல அதை பேசுவேனே ஆனால் அது ஒரு மிகப்பெரிய பிரசங்கமாய் மாறிவிடும். ஆனால் நமக்கு தேவையானது கண்ணி என்கிற வார்த்தை தானே. அப்பொழுது ஆண்டவர் இரண்டாவதாய் சொல்லுகிறார், என் தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய வழிகள் எல்லாம் கண்ணிகளாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, நான் தீர்க்கதரிசிகளுடைய நோக்கத்தை மறந்து, அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து, தெரிந்தெடுக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து, எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்பதை மறந்து அவர்கள் தேவ ஜனத்திற்கு கண்ணிகளாய் மாறி போனார்கள் என்று ஏழு விதமான கண்ணிகளை வசனம் தீர்க்கமாய் சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய தினத்தில் ரெண்டு கண்ணிகளை சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று வேடனுடைய கண்ணி, அது என்னவென்று வேத புஸ்தகத்தை ஆராய்ந்த பொழுது நன்றாய் கவனியுங்கள், பிணைப்படுகிறவன் என்கிற ஒரு வாக்கை அங்கே வேத புஸ்தகம் நமக்கு சொல்லி தருகிறது. பிணைப்படுகிறவனுடைய ஜீவியத்தை வேத புஸ்தகம் சொல்லி கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, பிணைப்படுகிறவன் யாரோடு கூட பிணைப்படுகிறான் என்பதை நேற்று இரவிலே உங்களோடு கூட சொல்லிக் கொடுத்த நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்திலே உன் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து எப்படியாவது உன் பிணையிலிருந்து நீ வெளியே வந்துவிடு, அந்த பிணையிலே அகப்படுவாயானால் வேடனுடைய கண்ணியிலே அகப்பட்ட மனிதனுக்கு ஒப்பாவா என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, இரண்டாவதாக வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுத்தது நன்றாய் மரண கண்ணிகள். சங்கீதம் 18வது சங்கீதத்தில் 5வது வாக்கியத்தில் மரண கண்ணிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மரண கண்ணிகள் என்னவென்று நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் வேதையான வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியீனமான வாலிபனை கண்டேன். அந்த வாலிபன் என்ன செய்தார், மாலை மயங்குகிற வேளையிலே அவள் இருக்கிற தெருவிலே அங்குமிங்கும் நடக்கிறான், நடந்து அவளுடைய அலைகளை மயங்கினவனாய் பரஸ்திரியின் வார்த்தைகளை ஈர்க்கப்பட்டவனாய் தன்னுடைய இச்சையை நிறைவேற்ற துடிக்கிறவனாய் வேத புஸ்தகம் சொல்லுகிறது அவள் பின்னே போனான் என்று வசனம் சொல்லுகிறது. யார் பின்னே? பரஸ்திரியினுடைய பின்னே போனான். நன்றாய் கவனியுங்கள், அதை வேத புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே அங்கே தெளிவாய் எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 7வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி புதிதாய் இன்றைக்கு வந்தவர்களுக்காக அந்த வாக்கியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும், கண்ணியை அறியாமல், கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிருக்கிறது போல, அதை அதிலே விழுவதற்கு தீவிருக்கிறது போல அவளுக்கு பின்னே போனான், அவளுக்கு பின்னே போனான். எனக்கு அருமையான தேவஜனமே, அவளுக்கு பின்னே போனவன் மரண கண்ணியிலே அகப்பட்டான் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வேத புஸ்தகத்தில் 27வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வாசிக்க கேட்கலாம். 27வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, பாதாளத்திற்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய், மரண அறைகளுக்கு உன்னை கொண்டு போய் விடும். அப்பா, எனக்கு அருமையான தேவஜனமே, நீ பின்னே போவாயானால், அவள் பின்னே நடப்பாயானால் உன்னை அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். ஆகவே தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரியில தெளிவாய் சொன்னார். அதற்கு ஆதாரமாய் இந்த ரெண்டு வசனங்களுக்கும் ஆதாரமாய் ஒரு மனிதனை காண்பித்துக் கொடுத்தேன். அவனுடைய பெயர் யோசபாத். அவன் தேவனுடைய வல்லமையுள்ள மனிதனாய் இருந்தான், தெய்வத்தை தேடுகிறவனாய் இருந்தான், தெய்வத்தை பின்பற்றுகிறவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்து வல்லமையான கிரியைகளை செய்தார். ஆனால் அவனோ ஆகாபோடு கூட பிணைப்பட்டான், ஆகாபோடே கூட பிணைப்பட்டான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆகாபோடே சம்பந்தம் கலந்து அவனோட பிணைப்பட்டவனாய் அவன் பின்னே போனபடியினால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது மரண ஓலத்திலே அகப்பட்டு, மரண இருளிலே அகப்பட்டு ஓ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஏன் இந்த அங்கலாய்ப்பு யோசபாத்து?
சபாத்தே, யோசபாத்தே, தெய்வத்தை தேடுகிற உனக்கு ஏன் இந்த அங்கலாய்ப்பு என்கிறதை தெளிவாய் நேற்று இரவிலே இந்த ரெண்டு வசனத்திற்கும் ஆதாரமாய் காண்பித்துக் கொடுத்தே. இந்த ராத்திரி வேளையிலே இன்னொரு கண்ணியை நான் பேசலாம் என்று விரும்புகிறேன். அது என்ன கண்ணி? வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எரேமியா 5வது அதிகாரத்திற்கு நேராய், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், மன்னிக்கும், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராய், கண்களை திருப்பி 8வது அதிகாரத்திற்கு நேராய், 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருந்து, ஆகிலும் இஸ்ரவேல் இரண்டு கோத்திரத்துக்கும், ஆகிலும் இஸ்ரவேலுடைய ரெண்டு கோத்திரங்களுக்கும், நடுக்கல்லின் கல்லும், தடுக்கலின் கல்லும், இடறுதலின் கண்மலையும், இடறுதலின் கண்மலையும், எருசலேமின் குடிகளுக்கு, எருசலேமில் குடியிருக்கிறவர்களுக்கு சுருக்கும் கண்ணியுமாய், கண்ணியுமாய் தேவன் இருப்பார். தேவனுடைய கண்ணியை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன் சொல்லுகிறார், எருசலேமில் குடியிருக்கிறவர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, உங்களுக்கு தேவன் கண்ணியாய் இருப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, எருசலேமிலே யார் வாசம் பண்ணுவது? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் அல்லவா எருசலேமிலே வாசம் பண்ணுவது? எருசலேமிலே வாசம் பண்ணுவது யார்? அந்த தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் அல்லவா? அப்படி என்றால் இந்த ராத்திரி யாரோடு கூட தேவன் பேச விரும்புகிறார்? எனக்கு அருமையான தேவஜனமே, தெய்வத்தை அறிந்து தெய்வத்தை பின்பற்றி வசனத்தை சுமக்கிற உன்னோட கர்த்தர் பேச விரும்புகிறார். நான் கொஞ்சம் தீர்க்கமாய், திட்டமாய், தெளிவாய் பேச விரும்புகிறேன். எச்சரிப்பை உனக்கு காண்பித்து தருகிறேன். மேலோட்டமான சுகமளிக்கிற காரியத்தை அல்ல, ஆனால் தேவன் நீ எதிர்பார்க்கிற சுகத்தை, விடுதலையை, அற்புதத்தை இந்த வசனத்தை கொண்டு தேவன் செய்வார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ சாட்சிகளை என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது, வியாதிகளுக்காய் ஜெபிக்காமல் இருந்த பொழுதும் கூட, எத்தனையோ வியாதியஸ்தர்களின் கூட்டங்களிலே சுகமடைந்ததை என் சாட்சிகளிலே, என் காதுகளிலே கேட்டிருக்கிறேன். ஆகவே என்ன தேவையோடு வந்தீர்களோ அது சந்திக்கப்படும், அதுல தடை இருக்காது. என்ன எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார், அதுல குறைவு இருக்காது. என்ன எதற்காக தேடி வந்தீர்களோ, நீங்கள் தேடி வந்த காரியத்தை கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார், அதுல மாற்றமில்லை. எந்த கஷ்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கஷ்டத்தை உன் எல்லையை விட்டு கர்த்தர் புரட்டி தள்ளுவார், அதுலயும் உனக்கு தடை இல்லை. தேவன் கிரியை செய்வார், தேவன் மாற்றத்தை உண்டாக்குவார், சபையை ஆசீர்வதிப்பார், சபையை பெருக பண்ணுவார். அவர் செய்ய வேண்டிய கிரியைகளை கர்த்தர் தெளிவாய் செய்வார், அதுல அவர் குறை வைக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சுகமாக்குதலுக்காக பிரசங்கம் பண்ண மாத்திரம்தான் சுகம், அப்படி அல்ல. நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கஷ்டத்திற்காக பேசி அந்த கஷ்டம் மாறுவதற்காக ஜெபித்தால் மாத்திரம் இல்லை. நீ வசனத்தை கேட்டு வார்த்தையை அனுப்பியே ஆறுதல் படுத்துகிற கர்த்தரவர், வார்த்தையை அனுப்பியே சுகப்படுத்துகிற தேவனவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையிலே என்ன காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன்? தேவனுடைய கண்ணி. ஆனால் இது கொஞ்சம் கடினமான வார்த்தைகள், இது எல்லாரோடும் பேசக்கூடிய வார்த்தைகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்பவர்களுக்காகவே கர்த்தர் தெளிவாய் பேச விரும்புகிறார். தேவனுடைய கண்ணியில் அகப்படாதப்பா, நல்லா கவனிங்க. ஒருவேளை வேடனுடைய கண்ணியில் அகப்பட்டா கூட யாரோ ஒருவர் உன்னை காப்பாற்ற முடியும். ஒருவேளை மரண கண்ணீர் அகப்பட்டால் கூடிய உபதேசம் காப்பாற்ற முடியும். ஆனால் தேவனுடைய கண்ணீரை அகப்படுவாயானால் தெய்வத்தின் கரங்களுக்கு உன்னை காப்பாற்றுவது யார்? எனக்கு அருமையான தேவஜனமே, மனுஷனுடைய கைகளிலே விழுவேனையானால் ஒருவேளை என்னை யாராவது காப்பாற்றலாம், வியாதியிலே விழுவேனையானால் ஒருவேளை மருத்துவர்கள் எனக்கு உதவி செய்யலாம், ஆனால் தெய்வத்தின் கரத்திலே நான் விழுவேனையானால் யார் அவருடைய கரத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொள்ளுவார்? நீட்டின அவருடைய கரத்தை மடக்குகிறவன் யார் என்று வசனம் கேட்கிறது. அல்லேலூயா. என கருமையான தேவ ஜனமே,
நல்லா கவனிங்க, நீட்டுகிற அவருடைய கரத்தை மடக்குகிறவன் யார்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி யாருடைய ஜீவியத்திலேயோ இருக்கிற பாவங்களை உணர்த்தி தெய்வத்தின் அண்டைகளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ராத்திரி உன்னோடு கூட பேச விரும்புகிறார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலா. ஏனென்றால் நித்திய மகிமைக்கென்று ஒருவனை தேவன் அழைத்திருப்பாரே ஆனால், நித்திய மகிமைக்கென்று ஒருவனை தேவன் அழைத்திருப்பாரே ஆனால், 1 பேதுரு 5 அதிகாரம் வாக்கியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அவனை தேவன் சீர்படுத்துவாராம், ஸ்திரப்படுத்துவாராம், பலப்படுத்துவாராம், நிலைநிறுத்துவாராம். ஒருவனை தேவன் நித்திய மகிமைக்கென்று அழைத்திருந்தால், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கேப்சன், நீங்க எதற்கு அழைக்கப்பட்டவர்கள்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா, இன்னைக்கு கூட்டத்துக்கு அழைத்தார்கள் வந்தேன். நல்லா கவனிங்க, நல்லா நீங்க எதற்குப்பா அழைக்கப்பட்டவர்கள்? நல்லா கவனிங்க. நித்திய மகிமைக்கென்று ஒருவன் அழைக்கப்படுவானே ஆனால், நித்திய மகிமைக்கென்று ஒருவன் தெரிந்தெடுக்கப்பட்டிருப்பானே ஆனால், தேவன் அவனை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. 4 வேளையையும் ஆண்டவர் செய்தே தீருவார். கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பாக்கலாம். 4 காரியத்தையும். அதனால் தான் இந்த ராத்திரியிலே தேவனுடைய கண்ணி யார் மேல் வந்து விழுகிறது, எதற்காக வந்து விழுகிறது? 2 காரியம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனால் 2 காரியங்களை உங்களுக்கு புரிகிற விதமாய் வேகமாய் பேசி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் சங்கீதம் 11வது சங்கீதத்திற்கு நேராய், சங்கீதம் 11வது சங்கீதத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற பொழுது வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, 11வது சங்கீதம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். 11வது சங்கீதம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். நல்ல கவனிங்க, என்னுடைய ஆண்டவர் எல்லார் மேலும் அல்ல, என் ஆண்டவர் எல்லார் மேலும் அல்ல, துன்மார்க்கன் மேல் அவர் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுவார். யார் மேல் அவர் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுகிறாரா? துன்மார்க்கன் மேல். எனக்கு அருமையான தேவஜனமே, சன்மார்க்கன் மேல் அல்ல, பரிசுத்தமான் மேல் அல்ல, நீதிமான் மேல் அல்ல, தெய்வத்திற்கு பயந்தவன் மேல் அல்ல, தெய்வத்தை தேடுகிறவன் மேல் அல்ல, தெய்வத்திற்காக செயல்படுகிறவன் மேல் அல்ல, துன்மார்க்கன் மேல் கர்த்தர் தமது கண்ணியை வரிசிக்க பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். யார் மேல தேவன் கண்ணியை வரிசிக்க பண்ணுகிறார்? நல்ல சத்தமா சொல்லணும், நல்ல சத்தமா சொல்லணும். இந்த இடத்துல மெஜாரிட்டியா இருக்கு, இந்த இடத்துல ரொம்ப மெஜாரிட்டி கம்மியா இருக்கு. சத்தமா சொல்லுங்கள், நல்லா கவனிங்க. துன்மார்க்கன் மேல தேவன் கண்ணியை வரிசிக்க பண்ணுவார். எங்களுக்கு புரிகிற நடையில நீங்கள் சொல்லி தாருங்கள் ஐயா. நல்லா கவனிங்க, யோபு என்கிற ஒரு பக்தன் பாதிக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய பெர்மிஷன் மூலமாய், ஆண்டவருடைய அனுமதியோட பாதிக்கப்பட்டவன் அவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, தேவனுடைய அனுமதி இல்லாமல் பாதிக்கப்படுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இவனோ தெய்வத்தினுடைய அனுமதியோட இவன் பாதிக்கப்படுகிறான். 7000 ஆட்டை இழக்கிறான், 3000 ஒட்டகங்களை இழக்கிறான். திருப்பி கொடுத்துருவேன். சோதிக்கப்பட்டதற்கு பின்பதாக அவன் பொன்னாய் விளங்குகிற பொழுது அவன் இழந்ததை இரண்டத்தனையை நான் திருப்பி கொடுப்பேன். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது நம்முடைய காரியத்திற்கு நேராய் வருவோம். என்னையா விஷயம் இது? இப்போ அவனுக்கு அவனுடைய பிரச்சனைகளை கேள்விப்பட்டவுடனே 3 நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார்கள், அவனோடு பேச வருகிறார்கள். ஆனால் அவனை பேச வந்த 3 நண்பர்கள் அவனுக்கு அவன் பக்கத்தில் தூரத்தில் உட்கார்ந்து 7 நாளாய் யோபு உருவழிந்து நிற்கிறானே, யோபு உருவழிந்து நிற்கிறானே, தன்னுடைய கனத்தை இழந்து நிற்கிறானே, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இழந்து நிற்கிறானே, தன்னுடைய ரூபத்தை இழந்து நிற்கிறானே என்று அவன் பக்கத்திலே வருவதற்கு கூட
அவர்கள் தைரியமில்லை. ஏழு நாள் தூரத்தில் உட்கார்ந்து அவர்களும் புழுதியை போட்டுக்கொண்டு அவர்களும் மௌனமா இருக்கிறார்கள். எதற்காய் வந்தவர்கள்? யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள். ஆனால் இந்த மூன்று பேரிலே ஒருவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான்? 22வது அதிகாரத்திற்கு நேராய், யோபு 22வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற பொழுது, நீங்கள் கொஞ்சம் யோபுடைய புஸ்தகத்திற்கு நேராய் கண்களை திருப்பி, 22வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா. 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீர் நீதிமானாய் இருப்பதினால், நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு, சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ, நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை, நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது, உத்தமமாக்குகிறது. அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ, அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ? அவர் உமக்கு பயந்து, அவர் உமக்கு பயந்து உம்மோடு வழக்காடி, வழக்காடி உம்மோடு நியாயத்துக்கு வருவாரோ, வருவாரோ? 10வது வசனம், ஆகையால், ஆகையால், ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது, கலங்க பண்ணுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உமக்கு உம்மை கலங்க பண்ண, கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒருத்தம் பிரசங்கம் என்றா கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. யோபுவே நல்லா கவனிய, இன்னும் கொஞ்சம் 18வது அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அங்கே இவனை கொஞ்சம் தெளிவாய் வேத புஸ்தகம் சொல்லி தருகிறது. வாசிக்க கேட்கலாம். 18வது அதிகாரம் 5வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போ, துன்மார்க்கனுடைய விளக்கு. என்னுடைய ஆண்டவர், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பில்தாத் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் பிரசங்கம் பண்ணுகிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிற போது வந்தவன் மூணு பேருமே பிரசங்கியாரா மாறிட்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிற பொழுது வாக்க வாரவன் எல்லாம் பிரசங்கியாரத்தான் இருப்பான். கத்தர்னால ஒருத்தன் வியாதியில இருக்கிற போது பார்க்க வாரவன் எல்லாமே பிரசங்கியாராத்தான் இருப்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வியாதியை விட பார்க்க வந்தவன் வந்து பேசுற பேச்சில் அவன் ஜீவன் பெயரும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அவனுடைய வியாதியை விட பார்க்க வந்தவன் பேசுற பேச்சில, ஏன்னா அத்தனை பேரும் பயங்கர பிரசங்கியாரத்தான் வருவான். கத்த நல்ல, சாதாரணமான ஆளா வரமாட்டான். வர்றவன் அத்தனை பேரும், நீ மாத்திரம் அப்படி செய்யாம இருந்தா இப்படி விழுந்திருக்க மாட்டேன். அவ்வளவு பேரும் இன்ஜினியரா இருப்பான், அவ்வளவு பேரும் டாக்டரா இருப்பான். வர்றவன் எல்லாருமே டாக்டர் தான். கத்த நல்லவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு இடையில நல்ல கவனிங்க, வாரவனுக்கு இந்த டாக்டர்ட்டையா வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்பான், அன்னைக்கு அவனை பிடிச்ச பயம். அதுக்கப்புறம் ஐசியூல வச்சாலும் போவாது. நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா? சும்மா கிடக்கிறவனை வந்து ஒரு பிரசங்கத்தினால கலங்க பண்ணி அவனை படாத வாடு படுத்தின மாதிரி இங்கேயும் அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் யோபுவுக்கு இருந்தாங்க. வந்தது யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல, ஆனா வந்தவன் எல்லாம் வல்லமையான பிரசங்கியா மாறிட்டான். ஒரு ஆமையும் சொல்லுங்க பாக்கலாம். ஒருத்தன் கஷ்டப்பட்டா, ஒருத்தன் இழந்துட்டா, வாழ்ந்திருந்து கொஞ்சம் சைக்க வாழ்ந்திருந்து எல்லாத்தையும் விட்ட உடனே வந்தவன் எல்லாம் பயங்கர பிரசங்கியா ஆகி, அதுல ஒருத்தன் பில்தாத் சொல்றான், துன்மார்க்கன். நல்லா கவனிங்க. யோபுவுக்கு சொல்றான், துன்மார்க்கன். நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வச்சேயாப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா இங்க உலக மனுஷன் யோபுவை பார்த்து சொல்றான், துன்மார்க்கன். அதனாலதான் என் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறவர் அல்ல. கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிற தேவன் இல்லை. நல்லா கவனிங்க. மனுஷன் அவனுடைய ரூபத்தை பார்த்தான், அவனுடைய இழப்புகளை பார்த்தான், அவனுடைய வியாதியை பார்த்தான், அவன் ஒரு முடிவுக்கு வரான். ஆனால் தெய்வம் அவனுடைய பார்த்தா அவர் வேற மாதிரி பார்த்தார். அதே மாதிரி தான் உங்களுக்கு கொங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லித்தாரு. இந்த சாமுவேல் ஐயாவை ஆண்டவர் சொல்லுவார், எப்போ இந்த சவுலுக்காக உட்காந்து ரொம்ப அழாத, சவுலுக்காக அழுது அழுது ரொம்ப போராடாத, அடுத்தவனை எழுப்பு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சவுலுக்கு அழுதது போதும், அடுத்தவனை எழுப்புறதுக்கு போகும். ஈசாய்க்கு வீட்டுக்கு போகும், அங்கே அவனை ஒரு வீட்டு அவனுடைய குமாரன் ஒருவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு காளையை பிடிச்சிட்டு இப்போ 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 பெத்லகேமுக்கு வந்து அங்க ஈசாய பலி விருந்துக்கு அழைத்துட்டு ஈசாயிட்ட சொல்ல, உன் பிள்ளையெல்லாம் வர சொல்லு. நல்லா அவன விருந்துக்கு வந்திருக்கிறவனை பார்த்தவனே முதல்ல ஒருத்த வருவான். வந்த உடனே, ஓ சாமுவேல் பாப்பா நல்ல ஆளு, தைரியமா இருக்கிறான், நல்ல உடல் நிலை வாக்கு எல்லாம் பயங்கரமா இருக்குது, அவன் மேல அபிஷேகத்தை எடுத்து ஊத்த போவான். உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா நான் இவனை தெரிந்து கொள்ளல, நீ பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறவர் அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். நல்ல சத்தமாய் சொல்லுங்கள்.
அண்ணா சொல்லுவார், எப்பா நீ பார்த்த மாதிரி நான் பார்க்கல, நீ உயரத்தையும் ஆளுடைய ரூபத்தையும் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்ல திடகாத்திரமான ஜீவியத்தையும் பார்த்து கிரியை செய்யற. ஆனா நான் அப்படி அல்ல, ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அப்படி மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்த்து கிரியை செய்கிற ஆண்டவர் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, அதே மாதிரிதான் மூன்று நண்பர்கள் மாம்சிகமாய் பார்க்கிறார். யோவுடைய இழப்பை பார்த்தா உடனே முடிவுக்கு வந்துட்டான், ஒருத்தன் பாவம் செஞ்சாதா இந்த இழப்புல அகப்படுவான்னு முடிவுக்கு வந்துட்டான். ஒரு யோசனைக்கு வந்தா, ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சாதா இப்படி அகப்படுவான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஒரு யோசனை பண்ணா, நல்லா கவனிங்க, ஒருத்தன் பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாதா இப்படி செயல்படுவான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து மூன்று பேரும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, யோவுடைய சரித்திர புஸ்தகத்தை வாசி பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் யோபு மேல தூக்கி போடுவான். கத்தர் நல்லவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கேப்சன், பழிய அடுத்தவன் மேல போடாதீங்க. ஹலோ, உடனே பலி போடுறதுல நம்ம ஆட்களை மிஞ்ச எவனும் கிடையாது. கத்தர் உடனே பழி எடுத்து அவன் மேல போடும். என்னமோ இவன் எல்லாம் பயங்கர பரிசுத்தவான் மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாய் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல கொண்டு அடுத்தவனை எளிதாய் பேசிடுறோம்பா, அடுத்த ஊழியக்காரன் அழகா குற்றம் சாட்டிடுறோம்பா. என்னமோ நீ உன் வாழ்க்கையில பயங்கர வல்லமையா இருக்கிற மாதிரி அல்லவா நம்ம எல்லாம் வெளிப்படுதோம். கத்தர் நல்லவ. நல்ல கொண்டு யோபுவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கத்துல இருக்கிறான், கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறான், கொஞ்சம் இழப்புல. ஆனா எதுக்கு கத்தர் அனுமதிச்சார்னு கத்தருக்கு அவனுக்கு தான் தெரியும். கைய உயர்த்தி ராமன் சொல்லுங்க பாக்கலாம். கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இவன் நினைச்சிட்டான் கஷ்டப்படுறவன் எல்லாமே பாவிகள் தான் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நல்லா கவனி, பெரிய வீடு கட்டினா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப தரித்திரத்துல இருக்கிறவன் என் ஆண்டவ ஒரு காணிக்கு சச்சில உட்கார்ந்து காணிக்க போடுற ஆட்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நல்லா கவனிங்க, அதுல பல பெரிய பெரிய இருக்கிறவன் எல்லாம் போட்டான், இல்லாத அம்மாவும் ஆலயத்துல வந்து காணிக்க போட்டுச்சு. ஒரு ஆமை சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, இருக்கிறவனும் ஆலயத்துக்கு வாரான். சத்தமா சொல்லுங்க. இதான் சத்தமா? நல்லா சத்தம். இருக்கிறவனும் ஆலயத்துக்கு வாரா, இல்லாதவனும் ஆலயத்துக்கு வாரா. தேவன் எல்லாரையும் பார்க்கிறார். கைய உயர்த்தி ராமன் சொல்லுங்க. இருக்கிறவனையும் பார்க்கிறாரு, இல்லாத ஆனா ஆண்டவர் பார்த்தாரு. இல்லாதவளுக்கு தான் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ராமன் சொல்லுங்க பாக்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எப்பா உன் ஆலயத்துல, யாக்கோபு இரண்டாவது அதிகாரமா எனக்கு தெரியல, கரெக்டா ஞாபகம் இல்ல, உன் ஆலயத்துல கனமுள்ள மினுக்கான வஸ்திரம் தரித்து மோதிரத்தை போட்டுக்கொண்டு ஒருத்தன் வந்தா அவனுக்கு தனி விதமாகவும், உன் ஆலயத்துக்கு வர்ற ஏழைகளுக்கு வேற விதமாகவும் நீ நடத்தாத, பச்சபாதம் இல்லாதவனா இரு. ஆலயத்துல பெரியவனு வருவான், சிறியவனு வருவான், ஆனா எல்லாரும் தேவ சமூகத்துல ஒன்றாகவே இருக்கிறார்கள். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா, கைகளை உயர்த்தி ராமே சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சிலருடைய கஷ்டத்தை வைத்து, சிலருடைய நெருக்கத்தை வைத்து, சிலருடைய வியாதிகளை வைத்து நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் இவர்கள் ஏதோ ஒரு பெரிய தவறை செய்து விட்டார்கள். இல்லப்பா, இல்லப்பா, தேவனே நடத்துகிறார். கைய உயர்த்தி விடாமே சொல்லுங்க பாக்கலாம். யோபுவ கத்தரே அதனுடைய பாதைக்கு அகப்பட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார். ராமே சொல்லுங்க பாக்கலாம். வசனம் அப்படித்தான் சொல்லுதுன்னு 100% நான் நம்புறேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. நம்புறீங்களா? எங்களுக்கு யோபுவையே யாருன்னு தெரியாது. அவரை எப்படி நம்ப? கர்த்தர் நல்லவர். யோபு ஐயாவை தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரரா இல்லையா? கர்த்தர் நல்லவர். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனி, நல்லா கவனி. இப்ப வேத புஸ்தகம் சொல்ல இந்த யோபுவை பார்த்து பில்டாப் சொல்றான். என்ன சொல்றான்? வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 18வது அதிகாரத்துல கண்களை திருப்பி வாசிக்கலாம். 18வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது புத்திமான்களா இருங்கள். நாங்களும் பேசுவோம். கத்தர் நல்லவர். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எங்களுக்கும் பேசுறதுக்கு அனுமதி தாங்கப்பா. நாங்களும் பேச தெரியும், எங்களுக்கும் பிரசங்கம் என்ன தெரியும், எங்களுக்கும் பாட தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமே சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல இதுவே பிரச்சனை. நாங்களுக்கும் பேசுறதுக்கு இடம் தாங்கய்யா. நாங்களும் பேசுவோம் இல்லையா, நாங்களும் ஆராதிப்போம் இல்லையா, நாங்களும் பாடுவோம் இல்லையா, நாங்களும் இசைக்கறி வாசிப்போம் இல்லையா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களும் பேசுறதுக்கு இடம் கொடு அப்படின்னு பில்டாத்து கேட்டு இடம் வாங்கி பேச வர்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நல்ல சத்தமாய் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அன்பு தம்பி, சோப்பு சட்டை தம்பி,
இங்கே வா, அப்படியே உட்கார்ந்துருக்கணும். இனி இந்த ஆவியானவர் அசைவாடுற விதமாக அசைவாடுன்னு அப்புறம் நான் ஒன்று அசைவாட வேண்டியிருக்கும். சரிதானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? நல்லா கவனிங்க. இப்போ இப்ப பேசுறதுக்கு இடம் கொடுங்க ஐயா, பேசுறதுக்கு இடம் கொடுங்க. கேட்டு பேச பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆரம்பிக்கும் போதுதான் யோபு பார்த்து சொல்றாரு. நல்லா கவனி என்ன சொல்றாரு. 18வது அதிகாரத்துல யோபுவை பார்த்து என்ன சொல்றாரு, வாசிக்க கேட்கலாம். 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். வேத புஸ்தகம் சொல்லுது துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும் என்று சொல்லிவிட்டு 9வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும். கண்ணி அவனுடைய குதிகாலை பிடிக்கும். ஆண்டவர் யாருக்கு கண்ணியை அனுமதிக்கிறார்? துன்மார்க்கனுக்கு கண்ணியை அனுமதிக்கிறார். இப்போ இவனும் சொல்லுகிறான், இந்த பீடாத்தும் சொல்லுகிறான், துன்மார்க்கனுடைய குதிகாலை கண்ணி பிடிக்கும் என்று சொல்லுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனி, கண்ணி தானே பிடிச்சா பிடிக்கட்டும், அதனால என்ன பிரச்சனை? அது பிடிச்சா என்ன பிரச்சனை? நல்லா கவனிங்க, அந்த கண்ணியில் அகப்பட்டா என்ன பிரச்சனை? தேவன் துன்மார்க்கனுக்கு மேல கண்ணியை வரப்பண்றாரு, அந்த கண்ணியில் அகப்பட்டா என்ன பிரச்சனை? ஒரு ஆமையும் சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்துல கேபிச்சுக்காங்க, அதுல கண்ணியில் அகப்பட்டா என்ன பிரச்சனை? ஹலேலூயா. நல்லா நான் பேசுறது கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா சப்ஜெக்ட் பாத்துக்கிடுங்க. அதனால உங்களுக்கு புரிய வைக்கணும்னா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி வச்சாதான் எப்படியாவது ஒரு நாலு வார்த்தையாவது உள்ள போகும். கத்தர் நல்லவர். இப்ப கண்ணியில அகப்பட்டா என்னையா பிரச்சனை? துன்மார்க்கன் மேல கத்தர் கண்ணிய வர வச்சா என்ன பிரச்சனை? பிரச்சனைய சொல்லி கொடுத்துட்டு துன்மார்க்கன் யாருன்னு சொல்லித்தாரன். கத்தர் நல்லவர். பிரச்சனைய சொல்லி கொடுத்துட்டு துன்மார்க்கன் யார் என்பதை சொல்லி தருகிறேன். வாசிக்க கேட்கலாம், வாசிக்க கேட்கலாம். கத்தர் நல்லவர். 18வது அதிகாரத்தில் நான்காவது அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். நான்காவது அவனுக்கு கேடு உண்டாகும். 5வது அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். அவனுடைய அங்கத்தின் பலனை பட்சிக்க ஆரம்பிக்கும். பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். நல்ல கவனிங்கப்பா, துன்மார்க்கனுடைய கண்ணி வந்தா துன்மார்க்கனை கண்ணீர் அகப்பட்ட பண்ணினா என்னையா பிரச்சனை? வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வேத புஸ்தகம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நல்ல கவனி, அவனை திடுக்கிட பண்ணும். திடுக்கிடும் காரியங்கள் அவனுக்கு சம்பவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை திடுக்கிடும் காரியங்கள் அவனுக்கு சம்பவிக்குமா? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நல்ல காரியமா சொல்லித்தாங்களையா? ஏன் திடுக்கிடும் காரியத்தை சொல்லித்தாரியா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்கள். திடுக்கிடும் காரியம் அவனுக்கு நடக்குமாம். வசனம் சொல்லுகிறது, அவன் வழி தெரியாமல் அலைந்து திரிவானாம், திசை தெரியாமல் அலைந்து திரிவானாம், அலைச்சல் நிறைந்த ஜீவியம் இருக்குமாம். எனக்கு அருமையானவர்களே, இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தோடு ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் சக்கரத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அவனுடைய பலனை பட்டினி தின்று போடுமாம், வறுமை அவனை படாத பாடுபடுத்துமாம். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அவனுக்கு கேடு உண்டாகுமாம். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பலனை பட்சித்து போடுமாம், அவயவத்தின் பலன் பட்சிக்கப்படுமாம், மரணம் அவனை சூழ்ந்து கொள்ளுமாம். மரணம் அவனை சூழ்ந்து கொள்ளுமாம். வேண்டாம் ஆண்டவரே, இந்த கண்ணி என்ன படாத பாடு படுத்திடும். ராமன் சொல்லுங்க பாக்கலாம், துன்மார்க்கன் மேல விழுந்த கண்ணி உன் மேல விழுமே ஆனால் படாத பாடு பட்டு படுத்து விடும் ஐயா. துன்மார்க்கன் மேல் விழும் கண்ணி யாரையாவது அகப்படுமே ஆனால் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் நிலை இல்லாமல் இருக்கும், நிலை இல்லாமல் இருக்கும். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவரே, நிலையில்லாத வாழ்க்கை, நல்லா கவனி, திசை தெரியாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, வறுமை நிறைந்த வாழ்க்கை, பலனில்லாத வாழ்க்கை, நல்லா கவனிங்க, நல்லா கவனி, பயப்படுகிற வாழ்க்கை. யாருக்குப்பா இந்த பயப்படுகிற வாழ்க்கை? யாருக்குப்பா இந்த நிலையில்லாத வாழ்க்கை? யாருக்குப்பா இந்த வறுமை நிறைந்த வாழ்க்கை? யாருக்குப்பா இந்த மரண பயம் நிறைந்த வாழ்க்கை? எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கண்ணி என் குதின்காலை பிடித்திருக்கிறது. துன்மார்க்கன் மேல் விழுகிற கண்ணி என் குதின்காலை பிடித்திருக்கிறது.
இருக்கிறது. ஆகவேதான் இப்படி பயந்து பயந்து நடக்கிறேன், ஆகவேதான் திடுக்கிட்டு திடுக்கிட்டு எழும்புகிறேன், ஆகவேதான் இரவிலே சமாதானம் இல்லாத நித்திரையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆகவேதான் யாரிடத்தில் போவேன், எங்க போவேன், வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறேன். தேவஜனமே, அலைந்து திரிகிற தேவஜனமே, உனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய கண்ணிக்கு தப்பிக்க மனம் திரும்பு, என் ஆண்டவருடைய கண்ணிக்கு தப்பிக்க மனம் திரும்புப்பா. இந்த அலைச்சல் உனக்கு அவசியம் தானா? இந்த வறுமை உனக்கு அவசியம் தானா? இந்த பலனற்ற ஜீவியம் உனக்கு அவசியம் தானா? இந்த பலனற்ற ஜீவியம் உனக்கு அவசியம் தானா? இந்த பலன் இல்லாத வாழ்க்கை உனக்கு அவசியம் தானா? எனக்கு அருமையானவர்களே, அநேகருடைய ஜீவியத்திலே நிலை இல்லாமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருக்கிறார். நிலையான வாழ்க்கையை பார்க்க முடியவில்லையே. துன்மார்க்கன் மேல் அவருடைய கண்ணியை கர்த்தர் வர பண்ணுகிறார். திசை தெரியவில்லை, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, என்ன நடப்பிக்கணும்னு தெரியல ஆண்டவரே. யோசபாத் ஒரு ஜபம் பண்ணுவான், அவனுக்கு பிரச்சனைகள் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு ஜபத்தை அவன் செய்வான். நீங்கள் 2 நாளாகமும் 20 அதிகாரம் 12 வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது இங்கே 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 அங்கே யோசபாத் ஒரு ஜபம் பண்ணுவான், எங்கள் தேவனே அவைகளை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. ஆகையால் வேதபுஸ்தகம் சொல்லுகிறது, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன முடிவெடுப்பது, இந்த பிரச்சனையில என்ன முடிவெடுப்பது, இந்த நெருக்கத்தில் என்ன முடிவெடுப்பது, இந்த சம்பந்தத்தில் என்ன முடிவெடுப்பது, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் என்ன முடிவெடுப்பது, எதை படிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன முடிவெடுப்பது, புரிந்து கொள்ள முடியவில்லை. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாக்க. நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இப்படி திசை தெரியாம அலைய வேண்டிய நிலைமை உனக்கு ஏன் வந்துச்சு? உன் காலை செக் பண்ணி பாரு, அகப்பட்டு கிடக்கிறது கண்ணியில. துன்மார்க்கனுடைய கால் குதின் காலை கண்ணி பிடித்திருக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு தெரிக்க பண்ணுவதற்காக தான் உன்னையோடு கூட கத்தர் பேசுகிறார். உன்னை நிலைத்திருக்க பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு. நீ ஏன் பலன் இல்லாத வாழ்க்கை வாழணும்பா? நீ ஏன் வறுமை நிறைந்த வாழ்க்கை வாழணும்பா? நீ ஏன் கஷ்டப்படுற வாழ்க்கை வாழணும்பா? எப்பா இந்த ராத்திரி அவரிடத்துல வந்துவிடு, இந்த ராத்திரி அவரிடத்துல வந்துவிடு. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதையே. எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு பாடுவோமா? எனக்கு உதவி செய்யுங்களா? கத்தன வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதையே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏ. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏ. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார் ராத்திரியிலே ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஏன் இந்த வருத்தம் நிறைந்த வாழ்க்கை அப்பா? ஏன் இந்த வருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஐயா? ஏன் இந்த வருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை? ஏன் இந்த அலைச்சல்கள்? ஏன் இந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை? யோபுவே, ஒருவனுடைய துருவன் துன்மார்க்கமாயிருந்து அவனுடைய கால்கள் கண்ணீரை அகப்படுமே ஆனால் அலைந்து திரிவானாம், வருத்தத்தில் இருப்பானாம், வறுமையில் வாழ்வானாம், துடிக்கிட்டு அலறுவானாம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ராத்திரியில தேவன் என்னை விடுதலையாக்கணும். ராமேன் சொல்லுங்க, என் அலைச்சல்களுக்கு முடிவு உண்டாக
உண்டாகணும், என் பயத்திற்கு முடிவு உண்டாகணும், என்னுடைய சுகவீனத்திற்கு முடிவு உண்டாகணும், என்னுடைய நிந்தைகளுக்கு முடிவு உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி சிலருடைய கண்ணிகளை கட்ட தெரிக்க பண்ண போகிறார். நீ துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, நீ அக்கிரமக்காரனா இருந்தாலும் சரி, இந்த ராத்திரியிலே தெய்வத்தின் இடத்திலே வருவாயானால் அவர் உனக்கு இளைப்பாறுதலை தர கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த ராத்திரியிலே நான் உனக்கு இளைப்பாறுதலை, நான் உனக்கு ஒரு விடுதலையை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சில தேவ பிள்ளைகள் மேல் கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற போது வாழ்நாளை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்த்து உண்மை சேர்த்து கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை, வாழ்நாளை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாய் நல்ல கைகளை தட்டி பாடு வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாவென்று உண்மை சேர்த்துக் கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை, அழகு மாயை நினைத்திடாதே அதை நம்பாதே மாயக்கிடுமே, அழகு மாயை நினைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணமோ நான் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே. இந்த ராத்திரியில கிராமத்தின் வாசிகளே, தெய்வம் ஒரு அழைப்பை கொடுக்கிறார், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, கட்டின வீடும் அவரே சுவல்லை, கட்டின வீடும் நீலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும், குழுவிட்டு உன் நாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை, வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவட்டை, தீராத பாவம் வியாதியையும் ஆராத உந்தன் தலவினமும், தீராத பாவம் வியாதியையும் ஆராத உந்தன் பலவீனமும், கோரக்குரூசில் சுமந்து தீர்த்தார் காயங்களாம் குணமாய, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாத பாவம் நல்ல ஆண்டவரே சுவண்டை, தீராத பாவம் வியாதியையும் மாறாத வந்த பலவீனமும், நீண்டு சொல்லுங்க, தீராத பாவம் வியாதியையும் மாறாத வந்த பலவீனமும், காயங்களால் நீ குணமடைய வருவாய் சபையே. இந்த ராத்திரியில் அவர் தேவன் அழைக்கிறார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை, வருவாய் இதுவே அழைக்கிறாரே பாவம் வியாதியையும்
மாறாது உந்தன் பலவீனமும். அன்றவர் சொல்றார், எப்பா கண்ணி குதிங்கால பிடிக்கும்னா வேத புஸ்தகம் சொல்லு, நீ திடுக்கிட்டு எழும்புவாய், உனக்கு திடுக்கிடும் காரியம் உனக்கு சம்பவிக்கும். வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உன் பலனை பட்டினி தின்று போடும், அலைந்து திரிவாய், உன் பாவ அங்கங்களை எல்லாம் நன்றாய் கவனியுங்கள், பலத்தை பட்சிக்கும், உன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அந் அவயவங்களை பட்சிக்கும். தேவஜனமே, ஏன் இந்த பயம் நிறைந்த வாழ்க்கை, ஏன் இந்த அரைந்து திரிகிற வாழ்க்கை, ஏன் இந்த வறுமையான வாழ்க்கை, ஏன் இந்த பலவீனமான வாழ்க்கை? இந்த ராத்திரி எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக தான் தெய்வம் உன்னோடு கூட பேசுகிறார், தெரியுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ராமே சொல்லுங்க. உன்னதமானவருடைய சிரசின் கீழ், உன்னதமானவருடைய மறைவின் கீழ் இந்த ராத்திரி வந்து அடைந்து கொள். ஹல்லேலூயா! கையை உயர்த்தி ராமே சொல்லுங்க. உன்னதமானவருடைய உன்னதமானவருடைய மறைவின் கீழே வந்து அடைந்து கொள். அவருடைய சட்டையின் மறைவிலே வந்து அடைவே. நல்லவர் கர்த்தர், நல்லவர். தூரம் போக வேண்டிய அவசியம் என்னப்பா? விலக வேண்டிய அவசியம் என்னப்பா? விலக வேண்டிய அவசியம் என்னப்பா? மயில்தா, விலக வேண்டிய அவசியம் என்னப்பா? ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் என்னப்பா? இந்த பலவீனம் நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் இந்த ராத்திரி பேசுகிறார். இந்த வருத்தம் நிறைந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் இந்த ராத்திரி ஒரு முடிவை பேசுகிறார். இந்த அலைந்து திரிகிற வாழ்க்கைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி இந்த கூட்டத்திலே பங்கெடுத்து இந்த வசனத்தை கேட்கிற உனக்கு கட்ட தீர்க்கமாய் பேசுகிறார். நிலை திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். தேவ ஜனமே, நீ நிலை நிற்பாய். கை சொல்லுங்கள், நீ நிலை நிற்பாய், அலைந்து திரிவது இல்லை. உன் அலைச்சல்கள் முடிவுக்கு வரும், உன் அலைச்சல்கள் முடிவுக்கு வரும், அலைச்சல்கள் முடிவுக்கு வரும். ராமே சொல்லுங்க, அற்பமான சின்ன விஷயத்துக்காக எத்தனை முறை அங்கு இங்கு அலைகிற அற்பமான சின்ன விஷயம், ஆனா அந்த சின்ன விஷயம் நிறைவேறுவதற்காக எத்தனை அலைச்சல்கள், எத்தனை அலைச்சல்கள். தேவரே, இந்த ராத்திரி எங்கள் அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறவரா இருக்கிறபடியால் கையை உயர்த்தி கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீர் எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவரா இருக்கிறபடியால் ஆமென். ஐயோ உயர்த்து ராமையும் சொல்லுங்கப்பா. ஏன்பா இந்த பலவீனம் நிறைந்த வாழ்க்கை? ஒரு நாலு டைப் ஆஃப் வாழ்க்கையை வேதம் சொல்லுது. பயம் நிறைந்த வாழ்க்கை, அலைச்சல் நிறைந்த வாழ்க்கை, நல்லா கவனிங்க, வறுமை நிறைந்த வாழ்க்கை, பலவீனம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, மரண பயம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்லை. இந்த ராத்திரி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஐயோ உயர்த்து ராமையும் சொல்லுங்க. இந்த ராத்திரி தெய்வம் நம்மை மாற்ற விரும்புகிறார். என் வறுமைக்கு முடிவு உண்டாக போகிறது. கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. என் வறுமைக்கு, என் பட்டினிக்கு முடிவு உண்டாக போகிறது. என் வறுமைகள் முடிவுக்கு வர போகிறது. இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனங்கள், எந்த குதிகால்கள் கண்ணீரில் அகப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் அவைகளை தெறிக்க பண்ணுவீராக. இந்த ராத்திரி மனம் பெருமகருடைய கால்களில் அகப்பட்ட கண்ணிகள் தெறிக்கப்படும். மனம் திரும்பினவனுடைய கால்களில் அகப்பட்ட கண்ணிகளை கர்த்தர் தெறிக்க பண்ணுவார். கர்த்தர் தெறிக்க பண்ணுவார். பிள்ளாத்து ஒருவேளை கேட்டு பிரசங்கம் பண்ணவனா இருந்தாலும் சில வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. உராமின் சொல்லுங்க. பீட்டாத்து கேட்டு கேட்டு வந்து நான் பேசுறேன், எனக்கு வார்த்தை அனுமதி கேட்டு வந்து பிரசங்கம் பண்ணா கூட அவனுடைய வார்த்தை நமக்கு உதவியா இருக்கிறது. இந்த ராத்திரி உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. நான் தைரியமாய் சொல்லுவேன், அநேகர் பயந்து திரிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த ராத்திரி ஒரு முடிவுக்கு வருகிறது. இரவை கண்டால் பயம், ஏதோ ஒன்றை கண்டால் பயம், பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்க உன் ஜீவியம் கண்ணீரிலே அகப்பட்டிருக்கிறது. கண்ணிலே அகப்பட்டிருக்கிற அது தெரிக்கப்பட்டுச்சுனா, அந்த கண்ணி தெரிச்சதுனா உன் பயம் எங்க போகுதுன்னு தெரியாது. கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லு. நல்லா கவனிங்க. நேச்சுரலா ரொம்ப பயம் நிறைந்த ஒரு மனுஷன், சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயம், எதிர்த்தாலும் பயம். இரவு வந்து விட்டா அம்மா இல்லாம வெளியில கூட வரமாட்டா, அவ்வளவு பயம். ஆனா என்றைக்கு தெய்வம் தொட்டாரோ அந்த கண்ணி தெரித்தது. என்றைக்கு மனம் திரும்புதல் உண்டானதோ, என்றைக்கு மனம் திரும்புதல் உண்டானதோ அன்றைக்கு அந்த கண்ணியை கத்த தெரிக்க பண்ணினா. என்றைக்கு தெய்வத்தை நான் அறிந்து அபிஷேகத்தில் நிறையப்பட்டேனோ அன்றைக்கு அந்த கண்ணி தெரித்தது. ஹல்லேலூயா! கை உயர்த்தி ராமே சொல்லுங்க. எதை கண்டு பயம் இல்லை, எதை கண்டு பயம் இல்லை, எதையெல்லாம் கண்டு பயம் இருந்ததோ, எதையெல்லாம் கண்டு பயம் நிறைந்த வாழ்க்கை எனக்குள் இருந்ததோ அதையெல்லாம் ஒன்றொன்றாய் தேவன் பிடுங்கி எடுத்தார். இந்த ராத்திரி தேவஜனமே, திடுக்கிட பண்ணுகிற வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். திடுக்கிடுகிற காரியம்,
திடுக்கிடுகிற காரியம். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஏன், என்ன பிரச்சனைப்பா? கண்ணீர் அகப்பட்டா என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்குது, வசனம் சொல்லி தருது. கண்ணீர் அகப்பட்டவனுடைய வாழ்க்கை நல்ல கவனி எப்படி இருக்குமா? வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிற வாழ்க்கையா இருக்குமா? அலைந்து திரிகிற வாழ்க்கையா இருக்குமா? மூன்றாவதாய் வசனம் சொல்லுகிறது, வறுமை நிறைந்த வாழ்க்கையா இருக்குமா? நான்காவதாய் வசனம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, நல்ல கேடு நிறைந்த வாழ்க்கையா இருக்குமா? எல்லாமே கேடாய் முடிகிறது, எல்லாமே கேடாய் நன்மையை பார்க்கவே முடியல, நன்மையை பார்க்க முடியல, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல, உயர்வுகளை பார்க்க முடியல. ஏன், எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கேடு நிறைந்த வாழ்க்கை நமக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க, இளைப்பாறுதல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை தெய்வம் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த ராத்திரி மனம் திரும்ப, எத்தனை பேர் நம்பிக்கையோடு கை உயர்த்தி விடாமேன்னு சொல்றீங்க? வேதம் சொல்லுது துன்மா இருக்கு. யார் அந்த துன்மா இருக்கு? யார் அந்த துன்மா இருக்கு? மணி 9 ஆகிவிட்டது. இனி நான் பிரசங்கத்திற்குள் நான் போக போகிறேன். எப்போ பிரசங்கத்தை முடிக்க வேண்டும்? சத்தமாய் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும் என்று சத்தமாய் சொல்லுங்கள். சொன்னவர்கள் எல்லாரும் ஒருவரும் அசைந்து விடக்கூடாது. பேசுவதற்கு என 7 இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 7 முடிறதுக்கு 7 பிரசங்கம் வேணும். பதுகிடுங்க. கர்த்தர் நல்லவர், நல்ல கவனி. யாரப்பா, யாரப்பா, யாரப்பா அந்த துன்மார்க்கன்? வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 Nehemiah 19 இரண்டாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 Nehemiah 19 அப்பொழுது அனனியா அனானியின் குமாரனாகிய யெகூ நேற்று விட்ட பிரசங்கம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. இன்னைக்கு 4 இந்த யோசபாத் தான் நமக்கு உதாரணம். ராமேன் சொல்லுங்கள். பிணைபடுகிற காரியத்து பிணை பிணையினால் உண்டான கண்ணி, அதற்கு வேடனுடைய கண்ணிக்கு யோசபாத்தா உதாரணம், மரண கண்ணிக்கு யோசபாத்தா உதாரணம். மூன்றாவது இந்த தேவனுடைய கண்ணிக்கும் யோசபாத்தா நமக்கு உதாரணம். நல்லா கவனி. யோசபாத்தினிடத்துல வந்து துன்மார்க்கனுக்கு நீ துணை போனியப்பா ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம் சத்தமா சொல்லுங்க யாருக்கு துணை போன யாருக்கு துணை போன கொஞ்சம் வாலியம் கம்மியா பிடிங்கன்னா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா இன்னைக்கு சிக்கல் தானா ஹல்லேலூயா கையவே வச்சு நல்லா சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பின் வார்த்தை இருந்தா தானே எல்லாமே நல்லா இருக்கு சரிதானா என்ன ஒரு மாதிரி பாக்குறியா ஹல்லேலூயா கர்த்தர் இவன் வேதம் சொல்லுது இப்போ இவன் துன்மார்க்கனுக்கு போய் நீ உதவி செஞ்சிட்டியப்பா. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் நல்லவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். யாருப்பா அந்த துன்மார்க்கன்? யார் அந்த துன்மார்க்கன்? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அருமையான ஒருவனை நியாயம் தீர்க்கிறார், அவன் துன்மார்க்கன் என்று. கர்த்தர் நல்லவர். நான் நினைக்கிறேன் யாத்திராகம் 9 நான் நம்புறேன். அப்போ யாத்திராகம் 9 என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அங்க பார்வோன் சொல்லுவான் மோசேயை பார்த்து, எப்பா நானும் என் ஜனங்களும். 9:27 எடுத்து வாசிங்க. 9:27 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன். கர்த்தர் நீதியுள்ளவர். நானும் என் ஜனமும் துன்மார்க்கன். பக்கத்துல கேப் சொல்லுங்க பார்வோன் துன்மார்க்கன். எம்மா உங்கள்கிட்ட தான் சொல்றேன். பக்கத்துல கேப் சொல்லுங்க பார்வோன் துன்மார்க்கன். நீங்க எப்படி? நாங்களும் ஒரு மாதிரி தான் இருக்கோம் பாஸ்டர். கூட்டமே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நாம் போனா என் கூட்டமும் சேர்ந்தே வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம்.
கையை உயர்த்தி நல்ல எண்ணம் உடைய ஒரு மனிதன், கர்த்தர் நல்லவர். வரலையிலேயே சொல்லுங்க, பார்வன் சொல்றா, நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கிறப்பா துன்மார்க்கிறப்பா. இந்த ஏசாயா தேவனுடைய ஆலயத்துக்கு போன உடனே ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்பா, அசுத்த உதடுகள் நிறைந்த மக்களிடத்துல. அவன் அசுத்தனா இருந்தா நீ ஏன் அசுத்தனா இருக்கிற? நீ தீர்க்க தரிசி தானே? வரலையிலேயே சொல்லுங்க பாக்கலாம். என்ன நல்லா இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்கள். நல்லா கவனிங்களா? எப்பா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றா, ஐயா நான் அசுத்த உதடுள்ளவன் ஆண்டவரே, அசுத்த உதடுகள் நிறைந்த ஜனத்தின் நடுவுல நான் குடியிருக்கிறேன், கத்தர் நல்லவன், அதனால என்னையும் கொஞ்சம் அசுத்தம் பிடிச்சிட்டு, கத்தர் நல்லவன். ஹலோ ராமன் சொல்லுங்க பாக்கலாம். இவ அதே மாதிரிதான் பார்வன் வந்து சொல்றான், மோசே கூப்பிட்டு, ஐயா இந்த முறையும் நான் பாவம் செஞ்சுட்டேன், நானும் என் ஜனங்களும் துன்மா இருக்கிற ஐயா, நானும் என் ஜனங்களும் துன்மா இருக்கிற ஐயா. எனக்கு அருமையானது எவ ஜனமே, வசனத்தை கேட்கிற நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியவில்லை, கர்த்தர் அறிவா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு அவன் துன்மார்க்கன். ஒருத்தன் தன்னை பார்த்தே சொல்றான் அவன் துன்மார்க்கன், இன்னொருத்தன் வேத புஸ்தகத்துல துன்மார்க்கம்ங்கிற வார்த்தை ஆரம்பிச்சது ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல அப்படிதான் நினைக்கிறேன், கர்த்தர் நல்லவன். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே துன்மார்க்கனோடு நீதிமானோடு கூட துன்மார்க்கனையும் சேர்த்து அழிப்பீரோ, கர்த்தர் நல்லவன். எங்க எழுதி இருக்குது கர்த்தர் நல்லவன்? வாசிக்கலாம், 25வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அவன் சொல்ற வார்த்தை துன்மார்க்கனோட நீதிமானையும் சேர்த்து அழிப்பீரோ. ராமன் சொல்லுங்க. அப்போ இவன் ஜெபத்தில் துன்மார்க்கன் யாரை சொல்றான்? ஹலோ உங்கள்கிட்ட தான் கேட்குற, துன்மார்க்கன்னு யாரை சொல்கிறான்? ஐயோ எங்களுக்கு இதை படித்து கொஞ்ச நாள் ஆச்சுப்பா சார், மறந்து போச்சு. நான் வீட்டில் போய் யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன், கத்த நல்லவன். நீங்களாவது வீட்டில் போயாவது வசனத்தை வாசிக்கிறதாவது. ஹலே லூயா, நல்லா கவனிங்க. நல்லா இப்போ வேதம் சொல்லி தருது. நல்லா இப்போ சோதோம் குமார அழிக்கப்பட போதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ ஆபிரகாம் ஆண்டவட்ட முறையிட்டு ஜோம் பண்றான், ஆண்டவரே துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரா ஆண்டவரே, கத்த நல்லவர். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். யாருக்காக இந்த ஜபம்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குவாராக, வெளிச்சம் உண்டாக கடவது. ராமன் சொல்லுங்கள். நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். ஆண்டவர் வெளிச்சம் வரணும். அதே மாதிரி கொஞ்சம் மன இப்ப யாருக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு? அதத்தான் கொஞ்சம் சத்தமா தான் சொல்லிருங்களேன், கத்த அத உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். சத்தமா சொல்லுங்க பாபு, அத கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாபு. அது ஒன்னு அது ஒரு பட்டணம் பாஸ்டர், கத்த நல்ல சோதோம் குமாரா பட்டணத்துக்காக ஜோம் பண்றான்பா. நல்ல கவனிங்க, ஏயா சோதோமின் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், துன்மார்க்கரோட நீதிமானை அழைப்பீரா அழிப்பீரா. இப்ப சோதோம்ல இருக்கிறவன் அப்ப யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, துன்மார்க்கன். இப்ப பார்வோனு அவனுடைய ஜனங்கள் யாரு? சத்தமா சொல்லுங்க. அவனே சொன்ன, நான் சொல்லல, அவனே சொல்ற, நான் துன்மார்க்கன். அப்ப எகிப்தில இருந்தவன் துன்மார்க்கன். மூன்றாவது ஆகாப் யாரு? ஆகாப் யாரு? சத்தமா சொல்லுங்க. மழை வரட்டும், கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதற்கு ஏன் இவ்வளவு கலக்கம்? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப மூன்றாவது ஆகாப்பும் துன்மார்க்கன். ஆகாப்பும் துன்மார்க்கன். அப்ப இவங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் என்ன? ஆண்டவரே கத்த நல்லவர். ஒரு ஆமையும் சொல்லுங்க பாக்கலாம். சோதோம் குமராவுக்குள்ள போய் பார்த்தா அவனுடைய வாழ்க்கை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாறுமாறான வாழ்க்கை, கொஞ்சம் வித்தியாசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. துன்மார்க்கனுக்கு கத்தர் கண்ணிய வர வைக்கிறாரு. அந்த துன்மார்க்கன் யார் என்று வசனத்தில் இருந்து கண்டுபிடித்தார். வேத புஸ்தகம் சொல்லி தருது, சோதோம் குமாராவை துன்மார்க்கன் என்று வசனம் சொல்லுகிறது. பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் எகிப்தியர்கள் துன்மார்க்கர் என்று வசனம் சொல்லி தருகிறது. சொல்லுங்கள்.
உன்னை வசனம் துன்மார்க்கன்னு சொல்றதுக்கு என்னையா பிரச்சனை வந்துச்சு? ஆகாப்பே, உன்னை வசனம் துன்மார்க்கன் என்று சொல்லுவதற்கு உன்னிடத்துல என்ன குறை இருந்தது? என்ன குறை இருந்தது? நல்லா கவனிங்க. வெரி சிம்பிள், ஒரே ஒரு உதாரணம். நல்லா கவனிங்க. என்னத்தை சொல்லலாம்? சத்தமாய் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்ததை சத்தமாய் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களுக்கு ஆகாப்னாலே யாருன்னு தெரியாது. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. துன்மார்க்கனா? கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா. சரி, ரைட். அந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில கவனிச்சா அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்கு மேல, பக்கத்துல பார்த்து தோட்டத்துக்கு மேல ஆசை. நல்லா கவனி. இப்ப விலைக்கு போய் கேக்குறாரு, ஐயா இந்த திராட்சை தோட்டத்தை கொஞ்சம் எனக்கு தாரும் ஐயா, பணத்தை எல்லாம் தான். அவன் சொல்றான், இது என்னுடைய சுதந்திரம் ஐயா, சுதந்திரத்தை விற்று போடக்கூடாது கத்தனால, அதனால நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா கவனி உறுதியா பிடிச்சு வச்சிருக்கிறான். நல்ல வருத்தத்தோட இருக்கிறத பார்த்தவண்ணே எசவேல்னு ஒரு அம்மா இருக்குது கத்தன, அதான் பிரச்சனையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒன்னுராஜாக்கள் 18:19-20 இந்த அதிகாரங்களிலே இவனுடைய சம்பவங்கள்லாம் நல்லா எழுதியிருக்குது. நல்லா கவனி, அதெல்லாம் போய் நிறைய வாசிக்கணும். அது வீட்டில் போய் நல்லா வாசிங்க. நல்லா கவனி. அப்போ அதில் நான் கண்டதில் ஒரே ஒரு காரியம், நல்லா கவனிங்க, இந்த எசபேல் அவனை தூண்டி விட்டாள். ஒரு அமைன் சொல்லுங்கள். எசபேல் என்ன செஞ்சாள்? சத்தமாக சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய முதல் பிரச்சனையே தூண்டி விட்டதுல அகப்பட்டது தான். ராமே சொல்லுங்கள். ஏவாளுடைய மனதை தூண்டி விட்டது போல ஆகாப்பின் மனதை எசபேல் தூண்டி விட்டால். ஒரு ராமே சொல்லுங்க பாக்கலாம். கைய உயர்த்தி ஒரு ராமே சொல்லுங்க பாக்கலாம். இவன் தூண்டி விட்ட உடனே, நீ ராஜா இல்லையப்பா, உனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குதுப்பா, உன்கிட்ட எவ்வளோ பலன் இருக்குதுப்பா, உன்கிட்ட எவ்வளோ அதிக எல்லாம் இருக்குதுப்பா, உனக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தான், அவனை நீ மறந்துட்ட, அவர் பேர் தாவீது, அவன் அடுத்த முன்னாடி எவ்வளோ அழகா எடுத்தான் தெரியுமா? ஹலோ, மனசிலாயா? கத்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனை நான் நீ மறந்துட்ட, அதே மாதிரி இந்த நாபோத்தை ஈஸியா வாங்கிடலாம்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தை வச்சு நாங்க வாங்காததா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிகாரத்தை வச்சு நாங்க வாங்காததா? நல்ல கவனி, எல்லாத்தையும் நாங்க வாங்கிடுவோம்பா அப்படின்னு மெல்ல தூண்டி விட்டா, அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய பெரிய துன்மார்க்கமா மாறி போனது. கைய உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது உரியாவை கொன்றான், ஆகாப் நாபோத்தை கொன்றான். பக்கத்துல கப்சன் தாவீது, நாபோத், ஆகாப், ரெண்டு சம்பவம் கரெக்டா வருதா? எம்மா சொல்லுங்க, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நல்லா கவனி, ரெண்டு சம்பவம் கரெக்டா வருதா? தாவீது உரியா கையிலேயே பத்திரத்தை கொடுத்து அவனை கொன்றான். எங்க ஆளு? ஆகாப்பு. நல்லா கவனிங்க, நல்ல நாபோத்தை கல்லறிந்து கொன்றான். கத்த நல்லவன். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். நல்லா கவனிய. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் மனத ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு சாய விட்டதுனால, நல்லா கவனிய, உன் மனத ஆசைக்கு சாய விட்டதுனால ஆண்டவர் சொல்ல உன்னை துன்மார்க்கனப்பா, நீ ஒரு துன்மார்க்கனா மாறிட்டப்பா. ஆண்டவரே, இந்த ராத்திரியில எங்கள் ஆசைகளை இச்சைகளை எல்லாம் நாங்கள் சிலுவையில் அடிக்க கத்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கைய உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். எங்களுடைய ஆசைகளை ஆண்டவரே, எங்களுடைய இச்சைகளை நாங்கள் சிலுவையில் அடிக்க கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நல்லா கவனிங்க, வஞ்சனைக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டியப்பா. வஞ்சிக்கப்பட்டவனை துன்மார்க்கன் என்று வசனம் சொல்லுகிற, வஞ்சிக்கப்பட்டவனை துன்மார்க்கன் என்று வசனம் சொல்லுகிற இந்த ராத்திரியில ஆண்டவர் எங்களை வஞ்சனைகளுக்கு விலக்கி காப்பாராக. கைய உயர்த்தி வராமின்னு சொல்லுங்க பாருங்க. இன்னொரு காரியம், இந்த வேத புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை மாத்திரம் வாசித்து வேகமாய் கூட்டத்தை முடித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டு பேதுருவுக்கு நேராய் கண்களை திருப்பி வாசிக்க கேட்கலாம். சோதோம் குமாராவை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? ரெண்டு பேதுருவுக்கு நேராய் கண்களை திருப்பி, இரண்டாவது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வாசிக்கிற பொழுது வாசிக்க கேட்கலாம். ரெண்டு பேதுருவுக்கு நேராய் இரண்டாவது அதிகாரத்திற்கு நேராய் வாசிக்கலாம். ஆறாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும், சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு, சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, நல்ல கவனி, அவைகளை திருஷ்டாந்தமாய் கத்தர் வைத்து
அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் துன்மார்க்கன் என்று வசனம் இப்போது சோதோம் குமாராவுக்கு நேராய் வருகிறது. ஏன் அந்த துன்மார்க்கன் என்று சொல்லுகிறார்? வசனம் சொல்லுகிறது, எப்ப தங்கள் காம விகாரமான நடக்கையினால் எப்பா ஒன்று அவன் என்ன துன்மார்க்கன்னு சொல்றதுக்கு அவன் வஞ்சிக்கப்பட்ட ஆகாப், சோதோம் குமாரா என்கிற பட்டணத்தை துன்மார்க்கன் என்று சொல்றதுக்கு அவன் காம விகார நடக்கையிலே அகப்பட்டிருக்கிறான்ப்பா. இச்சை அவனை மேற்கொண்டிருக்கிறதப்பா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தாறுமாறான ஜீவியம் அவனை மேற்கொண்டிருக்கிறதப்பா. முறை தவறின பழக்கங்கள் அவனை சேதப்படுத்தி இருக்கிறதப்பா. நல்லா கவனிங்க, முறை தவறின பழக்கங்கள் அவனை சேதப்படுத்தி இருக்கிறதப்பா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். கரம் உயர்த்தி ராமே சொல்லுங்க பாக்கலாம், கரம் உயர்த்தி ராமே சொல்லுங்க பாக்கலாம். இந்த துன்மார்க்கம் நிறைந்த வாழ்க்கை தான்ப்பா அவனுக்கு கண்ணிய வருவிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராத்திரியில துன்மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்கப்பா, கையை உயர்த்தி ராமே சொல்லுங்க. கொஞ்சம் உங்களுடைய ஜீவியத்தினுடைய வாழ்க்கையில, உங்கள் ஜீவியத்தின் எல்லையில ஏதோ ஒரு துன்மார்க்கம் அகப்பட்டு கிடக்குமே, ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரியினை வெளியே கொண்டு வருவாராக, கர்த்தரனை வெளியே கொண்டு வருவாராக. மனம் திரும்ப நீ ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் எழும்புவோமா, எல்லாரும் எழும்பி நிற்போமா. தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் வேகமாக எழும்பி நிற்போமா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பிரசங்கம் முடிந்து விடவில்லை, இந்த பிரசங்கம் முடிந்து விடவில்லை. இன்னும் அநேக காரியங்கள் இதற்குள் மறைந்து கிடக்கிறது. நான் உங்களோடு கூட பேசுவேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். துன்மார்க்கனுடைய குதின் கால்களை கண்ணி பிடிக்கும். துன்மார்க்கன் மேல் கர்த்தர் கண்ணியை வரிசிக்க பண்ணுவார். எருசலேமின் குடிகளுக்கு கர்த்தர் கண்ணியாயிருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ராத்திரியில் பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையின் நிமித்தமாய் பயந்து நடுங்குகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், திடுக்கிட பண்ணுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அலைந்து திரிகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, வறுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கேடு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பலட்சியப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ராத்திரியில என்னை விடுதலையாக்க வருவீராக. எத்தனை பேர், 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 வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. வாழ்நாளை எல்லாம் வீணாதா, வருத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாதா, வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தா, படித்து உன்னை சேர்த்து கொள்வா, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே பாவம் யாதியையும் மறத உந்தன் பலவீனமும் சொல்லுவோம். இராத பாவம் யாதியையும் மறத உந்தன் பலவீனமும் கொரக்குரு சிறு சுமந்துதா காயங்களா நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே. ராத்திரியிலே பரிசுத்தாவியானவரே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டை, வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா, வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா. ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகரே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்லாண்டவரேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்லாண்டவரேசுவண்டை, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே திறந்து இந்த ராத்திரி வேளையிலே இயேசுவின் நாமத்தில் வல்லமை,
இயேசுவின் நாமத்தில் வல்லமை, கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவை கூப்பிட ஆரம்பிக்கலாம். கூப்பிட கூப்பிட வல்லமை, கூப்பிட கூப்பிட வல்லமை, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த ராத்திரியில வல்லமை, இந்த ராத்திரியில வல்லமை, இந்த ராத்திரியில ஒரு வல்லமை உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, துடை தீடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் ஓர் கருத்தா, துடை தீடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் ஓர் கருத்தா, நிறுத்திடுமே ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதித்திடவே, இந்த ராத்திரி ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதித்திடவே, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இந்த ராத்திரி வல்லமை வரட்டும், வல்லமை வரட்டும் இயேசுவின் நாமத்தில், தேவ ஜனத்தின் உண்டு பொல்லாத ஆவி வெளியே வா இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், அசுத்த ஆவிகள், அசுத்த ஆவிகள் ஜனத்தை விட்டு வெளியேறுவதாக, ஜனத்தை விட்டு வெளியேறுவதாக, பாவத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள், காம விகாரமான ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் துன்மார்க்கத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தினா, வல்லமை உண்டு உண்டு தேவனுடைய வல்லமை இறங்கணுமே, இரத்தத்தால் இறங்கணுமே, வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. ஆண்டவரே ஆண்டவரே, மீடியாவின் வாயினால் பார்க்கிறவர்கள் இந்த கண்ணியில் அகப்பட்டிருப்பார்களே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் அந்த கண்ணிகள் தெரிக்கப்படட்டும். ஆண்டவரே அலைந்து திரிகிறவர்கள், ஆண்டவரே வருத்தத்தில் இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே நிறையில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்கள், பயம் நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள், ஆண்டவரே வியாதி நிறைந்த வாழ்க்கை வாழுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியிலே கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, சுகம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, சில வியாதிகள் சுகமடைகிறது, சில வியாதிகள் சுகமடைகிறது, சில வியாதிகள் சுகமடைகிறது, சில வியாதிகள் சுகமடைகிறது. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். நல்ல கை தட்டி தெய்வம் ஜெயம் தந்த தெய்வத்தை, நல்ல விடுதலையோடு கரம் தட்டி